பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார். பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த தடை குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. டெல்லி, ஒடிசா, ராஜஸ்தான், ஹரியானா மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாய் வழிகாட்டுதல்படி தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை அனுமதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்களில் ஒன்றான பட்டாசு தயாரிப்பில் 800,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட்டாசு தொழில் தமிழ்நாட்டின் 800,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டதாகும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம், விஷ்ணு பிரகாஷ், விவரம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 4 மாநில முதலமைச்சர்களுக்கு பட்டாசு விற்பனை தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தினுடைய மிக முக்கிய அம்சம் என்பது ராஜஸ்தான், ஹரியானா, ஒடிசா, டெல்லி ஆகிய 4 மாநிலங்களும் பட்டாசு விற்பனைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த தடை என்பது நீக்கப்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டின் சிவகாசியில் இருக்கக்கூடிய 800,000 பட்டாசு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த தடை உத்தரவை அவர்கள் மறுபரிசீலனை செய்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கடிதம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இந்த 4 மாநில முதலமைச்சர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆகிய நீதிமன்றங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதிகம் சுற்றுச்சூழலுக்கு அதிகம் பாதிக்கக்கூடிய பட்டாசுகளை தடை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றும், ஆனால் தற்பொழுது பசுமை பட்டாசுகள் நடைமுறையில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த 4 மாநிலங்களும் அங்கு இருக்கக்கூடிய பண்டிகை காலம், குறிப்பாக நவராத்திரி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் ஒட்டுமொத்த பட்டாசு விற்பனைக்கு அந்த 4 மாநிலங்களும் தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் இது தமிழ்நாட்டை சேர்ந்த, குறிப்பாக சிவகாசி பகுதியை சேர்ந்த 800,000 பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு செயலாக தமிழ்நாடு பார்க்கிறது. இதனால் இந்த தொழிலாளர்களுடைய நலனை, குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு இவர்களுடைய நலன், இவர்களுடைய பொருளாதாரம் என்பது தற்பொழுது தான் மீண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பட்டாசு விற்பனையின் அடிப்படையில் தான் இவர்களுடைய பொருளாதாரம் என்பது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய நிலையிலேயே இந்த 4 மாநிலத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை என்பது மிக முக்கியமான ஒரு தடையாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக அந்த மாநிலங்கள் பசுமை பட்டாசு விற்பனைக்கு அனுமதி வழங்குவதற்காக தங்களுடைய தடை ஆணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கடிதம் சொல்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி 4 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.